ஹாய் ஹாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. இன்றைக்கி நம்ம வந்து லெஜெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ ப்ரெஷ் ஷோ போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம கூட நிற்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லெஜெண்டோடைய இயக்குநர்கள் ஜேடி ஜெரி சார் தான் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு சார் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக சக்கரை நோய், அது வந்து பயங்கரமாக நீங்கள் வந்து போட்டு அதுக்கு மருந்து ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இன்ன வரைக்கும் கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க, பட் ஆனால் அதை வந்து சக்கர நோயை ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை எப்படி நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்க, அவர் ஓகே சொன்னார் அந்த கதையை? ஆக்சுவலாக வந்து அவருக்கு நடிக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது, ஒரு பேஷன் கூட இருக்காது. எப்படியாவது வந்து அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்பொழுது அதில் வந்து எல்லா எலிமெண்ட்டும் இருக்கணும், ஒரு மாஸ் படமாக இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். நாங்கள் அந்த படம் வந்து வெறும் மாஸ் படமாக இருக்கக்கூடாது, அதில் ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ இந்த ரெண்டும் ஒரு புள்ளியில் சேரும்பொழுது தான் அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இப்போ இருக்கிற மேஜரான ஒரு பிரச்சனையை அது ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்தோம். ஸோ அஸ் அ சயின்டிஸ்ட், இந்த படத்தில் வந்து ஒரு டாக்டரேட் வாங்கின ஒரு சயின்டிஸ்ட்டாக வராரு, அவருடைய முயற்சியில் அது நடக்கிற மாதிரி இந்த கதையை அமைச்சோம். ஸோ அப்போ ஒவ்வொரு புள்ளியாக அந்த கதையிலேருந்து வந்து நம்ம யோசிக்கும் போது வேறு வேறு கேரக்டர்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்காங்க. அவருடைய நண்பர், அவருடைய மனைவி, அவருடைய காதல், அவருடைய வாழ்க்கை முழுக்க வந்து வளர்க்கும் போது ஒரு ஃபுல் ஃபிலிமாக அது வந்து விரியுது. அவருக்கான எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை அவர் எப்படி முறியடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவரை சுற்றி பின்னப்பட்ட ஒரு வலை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பிளாட். அதை வந்து நீங்கள் தியேட்டரில் தான் பார்த்து என்ஜாய் பண்ணும். கண்டிப்பாக சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சார் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஆனால் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஹீரோயின்கள் இல்லையா? ஏன் இந்தி ஹீரோயின்கள் எல்லோரும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க மும்பையில் போயிட்டு? அதை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. உண்மையை சொல்லணுமா இல்லை? நீங்கள் எது சொன்னாலும் ஓகே சார். எனக்கு கதைக்கான ஒரு ஹீரோயின் தேடணும். சரி, ஹீரோவும் புதுசாக இருக்கார் இல்லையா, அதனால் ஹீரோயினும் புதுசாக இருக்கட்டும்னு பல ஆடிஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹீரோயின்ஸை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கதாபாத்திரம், ஸ்டார்டிங்லேருந்து வலுவான கதாபாத்திரம் விவேக் சார், கலைமாமணி, சின்ன கலைவாணர் நம்ம பட்டெல்லாம் கொடுத்து பயங்கரமாக இருச்சோம். நடுவில் படம் போயிட்டுருக்கும் போதே அவர் வந்து அவருடைய உயிர் பிரிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் அவருக்கான ஒரு மரியாதை இந்த படத்தில் ஒரு ஃபோட்டோவோ எழுந்து நிற்க சொல்லியோ நீங்கள் இது வரைக்கும் தியேட்டருக்கு விசிட் பண்ணியோ எந்த இடத்துலையுமே பண்ணலையே, ஏன் அவருக்கான மரியாதை கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? அவருக்கான அஞ்சலி போடப்பட்டிருக்கு, நீங்கள் எல்லாம் பார்க்கல, அதுக்குள்ளே எழுந்துச்சிட்டீங்க, லைட்டை போட்டு வெளியே வந்துட்டீங்க, உங்களுடைய மிஸ்டேக். முழு படத்தையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர். இல்லை இல்லை, நீங்கள் உள்ளே வந்த உடனே முதல் வார்த்தையே நம்ம வந்து வேக் சாருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தலாமே, எனக்கு சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லை. படம் பார்க்கும்பொழுது ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டரோட ஒன்றுணுங்க, அவரோட லாஃப்டர் எல்லாமே வந்து தியேட்டர்லேருந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணுறோம். அந்த உணர்வு வந்து தியேட்டரில் இருக்க ஆடியன்ஸும் அது கடக்கணும். முதல்ல வந்து அவருடைய நினைவு அஞ்சலியை போட்டுன்னு வச்சுக்கலாம், சைக்கலாஜிக்கலாக அது வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுமோன்னு நாங்கள் பயந்தோம். அதனால தான் அந்த கார்டை வந்து பின்னாடி போட்டோம். அஞ்சலி இருக்குது, நீங்கள் பார்க்கல, பட் அது வந்து ஆல்வேஸ் வந்து விவேக் சார் மேலே எங்களுக்கு பெரிய மரியாதையும் இந்த படத்துமே இந்த படத்திற்காக அவர் செய்ததுக்கு பெரிய நன்றியும் இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் அவர் எங்களுக்கு கொடுத்தார். கொழுமநாடிலையும் சரி, இங்கே சென்னையிலையும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லா ஒத்துழைச்சார். இன்னும் படத்தில் நீங்கள் பார்க்காத ஃபுட்டேஜ் வரையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெலிட்ஸ் இல்லை அறிமுகப்படுத்துகிறோம், இதை லென்த்து கருத்து கொஞ்சம் குறைச்சாச்சு, செமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா. தேங்க்யூ. கண்டிப்பாக சார். இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து மியூசிக் ஃபைட் அந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க, அவர் எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ண முடியும், அவங்களால முடியுமா இல்லை இதை பண்ணலாமா அப்படின்னு உங்கள்கிட்ட தான் கேட்டாரா? ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க, ஒரு அஜித் சார் விஜய் சார் போன்ற அந்த அளவுக்கு ஃபைட் சீனு டான்ஸ் அந்தமாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சவால் இன்றைக்கி இருக்கிற சினிமா ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்தணும்னா அவங்கள அவங்களுக்கு வந்து சவாலான விஷயங்களை செஞ்சு காட்டி தான் அவங்கள திருப்திப்படுத்த முடியும். ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் வந்து எந்த ஒரு பாப்புலர் ஸ்டாரும் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை விட ஒரு படி மேலவே இவர் பண்ணணுன்றதுக்காக தான் நல்ல பாடல்கள், நல்ல டான்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ், சேஸ். இன்ஃபேக்ட் குழுமணாலி -13 degrees ஒரு ரன்னிங் சேஸ் எடுத்தோம், டூ போட்டு எடுக்கிறோன்னு கூட சொன்னோம், அவர் ஒத்துக்கவே இல்லை. அவராக தான் ஓடினார். அதில் நீங்கள் பார்த்துருக்கிற எந்த காட்சியிலையும் டூப்பே இருக்காது அந்த ரன்னிங் சேஸில். ஸோ 13 -13 degrees ஸ்னோவில் ரன்னிங் சேஸ் எடுத்தோம் நாங்கள். ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடான ஒரு நடிகராக அவர் வந்து இந்த எங்களோட கோஆப்ரேட் பண்ணார், எங்களோட ட்ராவல் பண்ணார். ஸோ அந்த வகையில் இதில் இருக்கிற அவ்வளோ குட் எலிமெண்ட்ஸும் எல்லோரும் ஹாப்பியாக மனமுந்து பண்ணது தான். கண்டிப்பாக சார். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிரு நல்ல நடிப்பு, புதுமுகமாக இருந்தாலும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஆனாலும் இவரை கலாய்க்கணும் ஒரு கூட்டம் கலாய்ச்சிட்டு இருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சில பேர் கலாய்க்கணும். இன்றைக்கி தியேட்டரில் கூட ஒருத்தர் சொல்கிறார்,
புதுசாக வேறு வச்சு செய்யணும்னு உள்ளே வந்தாருங்க, ஆனால் அவர் நம்மளை வச்சு செஞ்சுட்டாருங்க அப்படின்னாரு. அதுதான் உண்மை. நாங்கள் எங்கள் படத்தின் மூலியமாக சொல்கிற பதில் அதுதான். நீங்கள் கலாய்க்கணும்னு வாங்க, நாங்கள் வேறு ஒரு படம் தரோம். அது அவரை புரியாதவங்க, அவரை புரிஞ்சிக்காதவங்க செய்கிற விஷயம் அது. எல்லாம் காலப்போக்கில் மாறும். கண்டிப்பாக அடுத்த படம் அவர் கூட இயக்க போறீங்க, அதுவும் இதேமாதிரி ஸ்டண்ட்டு அந்த மாதிரி மாசாக இருக்குமா? இப்போதைக்கு இந்த மூமெண்ட்டை நாங்கள் வந்து இந்த மூமெண்ட்டில் லீவ் பண்ணுறோம். அடுத்ததை பற்றி பிறகு யோசிக்கிறோம், உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.